ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலமா பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 29ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி மாதமான 12வது பங்குனி மாதத்துடைய 16ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய 7 நாளில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான். ஆனால் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே ஒரு மங்களகரமான நாளாக கருதப்படும். ஸோ வாரத்தில் செவ்வாய் வெள்ளியில் வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யப்படும். அதை விட கோவில்லையும் விசேஷ பூஜை புனஸ்காரங்கள் வெள்ளிக்கிழமான செய்யப்படும். ஸோ இந்த 2024 நாளைய வெள்ளிக்கிழமை ரொம்ப அதிரடியான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை நாள் அதிரடியான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை புனித வெள்ளியானது வருதுங்க. ஸோ புனித வெள்ளி என்னதான் இயேசு கோவில்களுக்கு பண்டிகையாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பையும் சேர்த்து இருக்கு. அதனால் இந்த புனித வெள்ளியில் நாளை நாள் வீட்டில் நாம் 5 விஷயங்களை வந்து செய்யணும். அப்படி நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அத்தனையுமே வந்து தீரும். ஸோ கஷ்டங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. இந்த கஷ்டம் எல்லாமே இருந்துட்டு இருக்கும்போது வாழ்க்கை நம்ம என்னதான் வாழணும்னு நினச்சாலும் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். இப்படி போகக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்தாலே போதும், அவங்க பாதம் நம்ம வீட்டில் வந்து பட்டாலே போதும், நம்மளுடைய கஷ்டம் எல்லாமே வந்து மொத்தமாக தலைகீழாகும். ஸோ அந்த வகையில் நாளைய இந்த புனித வெள்ளியில் வெள்ளிக்கிழமை நான் சொல்லக்கூடிய இந்த 5 பரிகாரங்களை செய்தாலே மகாலட்சுமி பார்வையும் பாதையும் உங்கள் வீட்டில் வந்து இருக்கும். அதாவது மகாலட்சுமியுடைய பாதத்துடைய அந்த அடியும் பார்வையும் உங்கள் வீட்டில் வந்து இருக்கும். அதனால் பணவரவு பெருகும், உங்கள் கஷ்டம் எல்லாமே தீர்ந்து தலைகீழாக உங்கள் வாழ்க்கை மாறும். ஸோ நாளைய இந்த புனித வெளியில் என்ன 5 விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இப்போ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், டீட்டெயிலாக வந்து என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸோ நாளைய இந்த புனித வெள்ளிக்கிழமையில் நான் சொல்லக்கூடிய இந்த 5 எளிய பரிகாரங்களை செய்யுங்க. இந்த 5 எளிய பரிகாரங்களை நீங்கள் செய்கிறதன் மூலமாக அன்ன லக்ஷ்மியின் அருள்பார்வையானது உங்களுக்கு கிடைக்கும். அந்த அன்னை லக்ஷ்மியின் அருள் பார்வை உங்கள் வீட்டில் பொழியும். அதன் பிறகு என்ன, உங்களுக்கு செல்வம் குவிந்து வாழ்க்கை தரமாக மேம்படும். அதனால் நாளைய இந்த புனித வெள்ளியில் இந்த 5 எளிய பரிகாரங்களை செய்கிறதுக்கு மறக்காதீங்க. பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மத்தியில் ஒவ்வொரு நாளுமே ஒரு தெய்வத்தை வணங்குறது இருக்கும். செவ்வாய்க்கிழமானா முருகப்பெருமானை வழிபடுறது, வியாழக்கிழமானா குரு பகவானை வழிபாடு செய்கிறது, சனிக்கிழமையானா சனீஸ்வரரை வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த வகையில் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே அன்னை மகாலட்சுமி வணங்குவதற்கு உகந்த நாள் என்று சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமையில் அதிபதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன். அரசனாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அவரது வாழ்க்கையில் செல்வமும் மகிழ்ச்சியும் செழிப்பும் தாராளமாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் என்பது ஜோதிடர்களின் கூற்று. குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாளைய இந்த நாளில் சுக்கிரனையும் அன்னை மகாலட்சுமியும் வழிபாடு செய்பவர்களுக்கு எல்லா வகையான செல்வங்களும் நிறைந்து இருக்கும். ஒருவேளை சில பிரச்சனைகள் இருந்தால் நாளைய இந்த புனித வெள்ளிக்கிழமை நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து அதை செய்யுங்க, நிச்சயம் நல்ல வெளி பிறக்கும். நாளைய புனித வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி கடவுளை எப்படி வணங்குறது, என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு லக்ஷ்மி வழிபாடை வந்து சொல்லிடுறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி முதல்ல நாளைய இந்த வெள்ளிக்கிழமை என்று காலையில் எழுந்து தினசரி சடங்குகள் வந்து செய்யணும். அந்த தினசரி சடங்குகளுக்கு பிறகு குளிக்க வேண்டும். அதன் பிறகு நாளை நாள் லக்ஷ்மி தேவியை வெள்ளை ஆடை அணிந்து வணங்கணும். அதாவது நீங்கள் நாளை நாள் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடை அணிந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியை நாளை நாள் வணங்கணும். அதுக்கப்புறமா ஸ்ரீ சுத்த பாதையை வந்து படிக்கணும்.
லக்ஷ்மி தேவியை நாளை நாள் இந்த பாதையை சொல்லி வழிபாடு செய்யும் போது லக்ஷ்மி தேவி மனம் குளிரும். ஸோ லக்ஷ்மி தேவியை நாளை நாள் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி தாமரை மலர் வந்து கிடைச்சதுன்னா அந்த மலரை வாங்கி அந்த தாயாருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். தாயாருக்கு தாமரை மலரை நாளை நாள் அர்ப்பணிக்க மறக்காதீங்க. அதுதான் தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் தாயாருக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாமரை மலரை வாங்கி அர்ப்பணிங்க. ஸோ நீங்கள் வெள்ளை நிற ஆடையை அணியணும், அதுக்கப்புறம் தாயாருக்கு தாமரை மலரையும் வந்து கொடுக்கணும். இது ரெண்டையும் நாளை நாள் மோஸ்ட்டாக வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வம் சம்மந்தமான எந்த வேலைக்கு நீங்கள் புறப்பாடு செய்கிறதாக இருந்தாலும் அதற்கு முன்னாடி இனிப்பு கலந்த தயிரை வந்து சாப்பிட்டுட்டு தான் வெளியே வந்து போகணும். வீட்டிலருந்து வெளியே செல்வதற்கு முன்பு இனிப்பு தயிர் நாளை நாள் சாப்பிடுங்க. இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்வதன் மூலம் எந்த வேலைக்காக வெளியே செல்கிறீங்களோ அந்த வேலை வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. இதெல்லாம் நார்த் இந்தியன் சைடு நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மள நிறைய பேர் இது தெரியாமல் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் இது போல் ஸ்பெஷல் புனித வெள்ளி நாளில் ஃபாலோ பண்ணும்போது பலன் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் நாளைய புனித வெளியில் வெளியே போகிறதுக்கு முன்னாடி இனிப்பு தயிரை சாப்பிட்டுட்டு போங்க. உங்களோட வேலை நாளினால் வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நாளை நாள் மீண்டும் மீண்டும் வேலையில் சிக்கி தவிப்பங்க. அதாவது நிறைய வேலையில் பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கிறவங்க, வேலைக்கு போகவே கடுப்பாக இருக்கிறவங்க நாளை நாள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை குளிச்சு முடிச்சுட்டு கரும்பு இருக்குல்ல கரும்பு, அந்த கரும்பை வந்து எறும்புகளுக்கு சக்கரை தானம் செய்ய வேண்டும். அதாவது கரும்பு எறும்புகளுக்கு சக்கரை தானனா என்ன நான் சொல்ல வரேன்னா, கருப்பு எறும்புகளுக்கு கரும்பால் செய்யப்பட்ட சர்க்கரையை வந்து தூவி விட்டு தானம் செய்யணும். இவ்வாறு செய்வதன் மூலம் தடைப்பட்ட காரியங்கள் வேலையில் உங்களுக்கு அனைத்தும் வெற்றியடையும். இது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த நம்பிக்கைக்கேற்ப நாளை நாள் வேலையில் ரொம்ப பிரச்சனை இருக்கிறவங்க, வேலையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள், நல்லது நடக்கும். அதுக்கப்புறமா கணவன் மனைவி இடையே நிறைய மனக்கசப்புகள் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. மனக்கசப்பை நீக்க என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்க நாளைய இந்த புனித வெளியில் இந்த பரிகாரம் செய்யுங்க. நாளைய இந்த புனித வெளியில் உங்கள் படுக்கறையில் ஜோடி பறவைகளுடைய படத்தை வந்து வாங்கி மாட்டி வைங்க. இப்படி நாளை நாள் உங்கள் வீட்டில் செய்வதன் மூலம் இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பற்றுதல் வந்து அதிகரிக்க தொடங்கும், பிணைப்பு பாசம் அதிகரிக்கும். இது ஒரு நம்பிக்கையோட அடிப்படையில் சொல்லப்படுது. நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்க. அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய ஜோடி புறாவை போல இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கணவன் மனைவிக்கிடையே எழ வேண்டும். அப்படி எழுந்தால் இன்னும் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் உடனே கிடைக்கும். ஸோ நாளைய புனித வெளியில் கணவன் மனைவினர் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் நிலை வலுப்பெற என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா அதற்கான எளிய பரிகாரமும் இது தாங்க. நாளைய புனித வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் வீட்டிற்கு ஒரு 3 திருமணமாகாத பெண்களை வரவழைங்க. ஸோ வெள்ளிக்கிழமை நாளை நாள் திருமணமாகாத அந்த 3 பெண்களை உங்கள் வீட்டிற்கு வரவழைத்து அவங்களுக்கு உணவளிங்க. மேலும் அவர்களுக்கு தட்சணையும் கொடுங்க. மஞ்சள் ஆடைகளை எடுத்து வந்து அவங்களுக்கு கொடுத்து வழி அனுப்புங்க. இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் லக்ஷ்மி தேவியுடைய நேரடி ஆசி உங்களுக்கு கிடைக்கும். திருமணமாகாத பெண்களும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகி அவர்களுக்கு திருமண உறவு சீக்கிரம் கைகூடும். அதனால் நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செய்கிறதன் மூலியமாக சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் வலுப்பெறுவார். அதுக்கப்புறம் என்ன, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பண வரவு எல்லாமே வந்து அதிகமாகும். ஸோ நாளை நாள் இதையும் வந்து செய்யுங்க. மொத்தம் இந்த வீடியோவில் நான் 5 விஷயங்களை ஷேர் பண்ணேன். இந்த 5 விஷயங்களும் உங்களோட இதுக்கேற்ப செய்யுங்க. உங்களோட தேவை என்னவோ அதற்கேற்ப இந்த 5 செய்யுங்க. அப்படி நாளைய வெள்ளியில் செய்யும்போது உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து எல்லாமே உங்கள் வாழ்க்கை தலைகளாக உங்களுக்கு தகுந்தாற் போல மாறும். ஸோ நம்பிக்கை இருந்ததுன்னா இதை நாளைய புனித வெளியில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோ வந்து பார்க்கட்டும். அவங்களும் நாளைய புனித வெளியில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த தகவல்களை எல்லாம் அவங்களுக்கு ஏற்ப நாளை நாள் ஃபாலோ பண்ணி பயனடையட்டும்.
மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.